அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து நானும் ஒரு நபி மொழி மதினாவில் வாழ்வதும் மரணிப்பதும் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் யா அல்லா மக்காவில் நீ ஏற்படுத்திய அபிவிருத்தியை போல் இரண்டு மடங்கை மதினாவில் ஏற்படுத்துவாயாக இந்த நபி மொழி அனசலி அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்வஹுல் புகாரி என்ற நூலில் ஒன்று எட்டு எட்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலையம் அவர்கள் மக்காவை விட இரண்டு மடங்கு உண்டான அபிவிருத்தி மதீனாவுக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்ததை இந்த ரவிமொழி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலைவாசல்ல அவர்கள் குறிப்பிட்டார்கள் பாம்பு தன் புற்றில் சென்று அபயம் பெறுவது போல் ஈமான் என்னும் விசுவாசம் மதினாவிலே அபயம் பெறும் என்று கூறிய இந்த செய்தி அலி அழியல்லாக அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சொகைகுல் புகாரி என்ற நூலிலே ஒன்று எட்டு ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்பிக்கை என்பது நிகர் காட்ட முடியாத ஒன்று அந்த நம்பிக்கை தனக்கு உண்டான அபயம் பெறுகின்ற இடமாக மதினா மாநகரை தேர்ந்தெடுத்து கொள்ளும் என்பதை இந்த நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது மதீனாவிலே மரணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அங்கு மரணித்து விடுங்கள் காரணம் அங்கு மரணிப்பவர்களுக்கு நானே பரிந்துரை செய்வேன் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் கூறிய செய்தி இபுனு உமர் அலி அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனனு திருமிதி என்ற நூலிலே மூன்று ஒன்பது ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உமர் அலி அன்ஹு அவர்கள் அல்லாஹ் குடத்திலே பிரார்த்தித்தார்கள் யா அல்லா உன் பாதையில் வீரமரணம் அடையும் பாக்கியத்தை எனக்கு வழங்கி அருள் புரிவாயாக என்னுடைய மரணத்தை உன் தூதருடைய ஊரிலே ஏற்படுத்தி வைப்பாயாக இந்த பிரார்த்தனை வரிகள் சஹிகுல் புகாரி என்ற நூலிலே ஒன்று எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு அல்லாஹு உமரலியல்லாக அவர்கள் வீரமரணத்தையும் கேட்டிருக்கின்றார்கள் அது மதினாவுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பிலையும் கேட்டிருக்கின்றார்கள் இது பார்க்கின்ற பார்வையிலே ஒரு சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டது காரணம் என்னவென்று சொன்னால் வீரமரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மதீனாவை தவிர்த்து வேறு பகுதிக்கு சென்றால் தான் அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் ஏனென்றால் மதீனா அபயம் நல்கக்கூடிய பகுதி அந்த இடத்திலே வீரமரணம் என்பது சாத்தியமற்றது இருந்த போதிலும் அவர்கள் அவர்கள் வீரமரணமும் தனக்கு வேண்டும் என்றும் அதே வேளையிலே அந்த மரணம் தனக்கு மதீனாவிலே நிகழ வேண்டும் என்று கேட்டார்களே இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது மதீனா நகருக்குள்ளேயே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலைய செல்லம் அவர்களுடைய அந்த ஊரிலேயே அல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொருவர் மூலமாக படுகொலை செய்யப்பட்டு வீர மரணத்தை அடைந்தார்கள் என்பதை வரலாற்று செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது இந்த அடிப்படையாக கொண்டு சிறப்பான ஊரிலே மரணிப்பதை உஸகஹபு என இமாம் நவவி ரஹமத்துல்லாஹி அலைஹ் அவர்கள் தன்னுடைய நூலிலே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள் எவர் புனித மதீனாவிலே குடியேறி அங்கிருக்கக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்வாரோ அவருக்கு நான் இறுதி தீர்ப்பு நாளில் சாட்சியாளராக இருப்பேன் என் நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவ செல்லம் கூறிய இந்த செய்திகளையெல்லாம் ஆராய முற்படுகின்ற போது மதீனா மாநகரம் வாழ்வதற்கும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பூமி என்பதையும் மரணிப்பதற்கும் பாக்கியமான பூமி என்பதையும் இந்த மொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன எல்லாம் எல்லாமல்ல தாலா புனிதமான மதீனா மாநகரத்தினுடைய பாக்கியங்களை நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ